ஈராக்கில் இருந்து ஒரு பலத்த அடி இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கு. அது என்ன? இஸ்ரேல் டைரக்டாக சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டை கைப்பற்றி முழுவதுமாக லெபனானை ஆக்கிரமிக்க திட்டமிட்டிருக்கா. அப்படி சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் நெருங்கிய உறவு என்ன? அமெரிக்காவும் யூகேவும் தனது ஆயுதங்கள் எல்லாத்தையும் சைப்ரஸ் நாட்டில் கொண்டு போய் குவிச்சது அப்படின்னா என்ன நடக்கும்? ஹிஸ்புல்லா ரொம்ப டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கா? இல்லை ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செய்கிறதுக்கு ஈரான் துருக்கி நாடுகளால் முடியுமா? என்ன நடக்குது மிடில் ஈஸ்டில்? உலகின் பல்வேறு நாடுகள் மிடில் ஈஸ்ட்டை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க முழுக்க இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமினி அவர்கள் பேசியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் போன வீடியோவில் பதிவு செஞ்சுருந்தேன். அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத உலக நாடுகள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க தொடங்குது. அந்த வகையில் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது வெகு விரைவிலேயே ஹிஸ்புல்லா இப்போ தோல்வி அடைகிறது மாதிரி தெரிஞ்சாலும் நிச்சயமாக இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு இல்லாமலேயே செய்துவிட முடியும். அவர்களால் அவங்க அவ்வளவு வலிமையானவங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பதிவு செஞ்சுருந்தார். ஈரானை பார்த்து உலக நாடுகள் எள்ளி நகையாடுகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. குறிப்பாக சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சன்னி முஸ்லீம்கள், இந்த ஈரான் அப்படிங்கிற நாட்டு அதோடு சேர்ந்து சுற்றக்கூடிய சியா முஸ்லீம்கள், இந்த எல்லா நாடுகளில் யார் பெரிய ஆள் அப்படிங்கிறதுல இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இப்போது பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. இதன் காரணமாகவே இவங்க பின்னாடி போய் நிற்கிறாங்க. ஓஐசி மீட்டிங் உள்ளிட்ட எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு பக்கபலமாக வந்து நிற்க போகிறது இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில். சுலைமானி அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த திட்டத்திலிருந்து, ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற திட்டத்திலிருந்து கமினி அவர்கள் வேறு ஒரு பாதையில் போகிறதுக்கு காரணம் மேற்கத்திய அடிமைன்னு சொல்லப்படக்கூடிய பெஜஸ்கியான் எடுத்து வைக்கக்கூடிய முன்னெடுப்புகள் தான் அப்படிங்கிறாங்க. சுலைமானி அவர்களுடைய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிற பாதை மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் உலகின் அரசியல் தெரிந்தவர்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 21 நாட்கள் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போது உலகின் பல்வேறு நாடுகளும் வலியுறுத்துகிறாங்க. ஸோ இது எந்தெந்த நாடுகள்லாம் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, கத்தார், நார்வே, அமெரிக்கா, யூகே, யூஎஸ், அதோடு சேர்த்து ஃப்ரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே, இத்தாலி உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே இதை வலியுறுத்துகிறாங்க. சரி, இந்த 21 நாட்கள் போர் நிறுத்தம் யாருக்கும் யாருக்கும், இஸ்ரேலுக்கும் காசாவுக்குமா? கிடையாது. இப்போ போருங்கிறது பிராந்திய போராக மாறிடுச்சு. ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரை நிறுத்தணும் அப்படின்னா 21 நாட்கள் ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு முதல்ல வாங்க, அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவோம். 2006 எப்படி எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நிறுத்தப்பட்டுச்சோ அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குவோம். உங்களுடைய இலக்குங்கிறது 2-state policy, அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். அமெரிக்காவில் நவம்பர் 5 எலெக்ஷன் இருக்குது, நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் தான் இப்போ யூஎஸ்ஏ முன்மொழிஞ்சிருக்காங்க. பட் இஸ்ரேல் வந்து இதை விட்டால் வேறு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனது தலைவலி தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. 1300 ஹிஸ்புல்லாவினுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய தரைப்படை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு ஹிஸ்புல்லாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு, லெபனானை நோக்கி. ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறதுனாலையும் மற்ற நாடுகள்லாம் இந்த 21 நாட்கள் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உடன்படணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஏன் ஈரானை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய எலெக்ஷனில் ஈரானுடைய பங்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு அமெரிக்காவில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் 2 இருக்காங்கல்ல, அவங்க 2 நினைக்கிறாங்க. குறிப்பாக கமலா ஹாரிஸும் ட்ரம்ப் அவர்களும். ட்ரம்ப் இருந்த பீரியடில் தான் சுலைமானி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ 2020 தொடக்க காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஈரானுக்கு ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு தான். இந்த இடத்துல ட்ரம்ப்புக்கு எதிரான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக ஈரான் எடுத்து வருது. சைபர் அட்டாக் எல்லாமே வந்து அமெரிக்காவிடம் நடத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்லாம் இடையில அமெரிக்கா கொடுத்துருந்தாங்க, அது ஈரான் மறுத்திருந்தாங்க.
வெப்சைட்லாம் வந்து பிளாக் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லை, ட்ரம்பினுடைய இணையதளங்கள்லாம் முடக்கப்பட்டுச்சு. கமலா ஹாரிஸினுடைய ஃபேஸ் முன்னாடி வர்ற மாதிரியான கூகுள் செட்டப் எல்லாமே அதிகரிச்சிச்சு. கமலா ஹாரிஸுக்கு ஈரானுடைய கம்யூனியவர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பரவச்சு, ஈரான் முழுக்க முழுக்க கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களும் பரப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். ஈரான் நான் உயிரோடு இருப்பதை விரும்பவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இவ்வளவு பெரிய அவாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் கேண்டிடேட் ஒருத்தர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படிங்கும்போது ஈரானுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் எவ்வளவு ஒரு பகை இருக்கும். அப்போது ட்ரம்ப் வந்து அதிபராக வந்து உட்கார்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் அமைதி நிலவுமான்னு கேட்டால், தன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஈரானை அவரும் வாட்டி வதைக்க முற்படுவார் அப்படிங்கிறது தான். அப்போ இன்றைக்கி ரொம்ப லட்சணமாக இருக்கா நாடு ஈரான் நாடு அப்படின்னு கேட்டால், இன்றைக்கும் அவங்களால துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அமெரிக்காவில். இப்போ என்ன பிரச்சனைனா, சின்ன பேய் பெருசா பெரிய பேய் பெருசா, சின்ன பிசாசு பெருசா பெரிய பிசாசு பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, சரி எந்த பிசாசாக இருந்தாலும் வந்து நம்ம சமாளித்து தான் ஆகணும், பிசாசை வந்து இல்லாமல் இருக்க முடியாது, அதனால் சின்ன பிசாசே முதல்ல வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இப்போது ஈரான் எடுத்திருக்கக்கூடிய கொள்கை. இதுதான் இன்றைக்கி உலக நாடுகள் வந்து ஓகே இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறத கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேருடைய பேர்லாம் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அந்த பேர்கள்லாம் நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இவங்க இந்தந்த நாட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, இந்த ஆட்சியாளர்கள் வரும்போது இவங்களுக்கு கொஞ்சமாக அடி உழுகுது, இன்னொருத்தவங்க வரும்போது நிறையா அடிபடுது அப்படிங்கிறது தான். அப்போ கொஞ்சமாக அடி கொடுக்குறவங்கள்ட்ட மட்டும் அடி வாங்கினா போதும் தானே சில பேர் நினப்பாங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த ஒரு நாடும் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடும் இந்த டூ ஸ்டேட் பாலிசி என்றைக்கு நிறைவேறுதோ அப்போ தான் மிடில் ஈஸ்டில் பஞ்சாயத்து ஓயும், அது வரைக்கும் பிரச்சனைக்கு முடிவே காணப்பட முடியாது, நீங்கள் 21 நாள் போர் நிறுத்தம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து நிரந்தர தீர்வுக்கான வழிகளாக தெரியலை, தற்காலிக தீர்வுகளாக தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர் பொங்கியிருக்கார். ஸோ உலகில் அமைதி நிலவணும் அப்படின்னா அதை செய்யாமல் அதை விட்டுட்டு வெவ்வேறு விஷயங்களை நோக்கி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது, ஈரானால் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் கேட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் வந்து ஒரு வலிமை வாய்ந்த நாடு, ஆமாம். ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு, ஆமாம். ஈரான் வந்து ஒரு சியா முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு, ஆமாம். ஈரான் வந்து ரஷ்யாவோடு கூட்டாக வைத்து டிரான்ஸ்ஃபர்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆமாம். ஜேசிபிஏ பிஓஏ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு ஈரான் சொல்லிருச்சு. அப்படின்னா என்ன, அணு ஆயுதங்களை எந்த அளவுக்கு நான் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நீ எனக்கு சொல்லு, நான் அதை கேட்டுக்கிறேன். ஆயுதங்களை எந்தெந்த நாட்டின் மீது ஏவலாம், எந்தெந்த நாட்டின் மீது ஏவக்கூடாது அப்படிங்கிற வரைக்கும், டீல் வரைக்கும் நீ பேசு, அதையும் நான் உட்காந்து கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு ஈரான் சிட்டிங்கில் வந்து உட்காரதுக்கு ரெடியாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஈரான், இதே இது அமெரிக்காவா இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா, பட் ஈரான் வந்து இப்போ யாருக்கிட்டேயோ கைதியாக இருக்கக்கூடிய சூழல் தான் இன்ன வரைக்கும் இருக்குது. ஈரானால் சுயேச்சையாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கிறது ஈரான்கிட்ட இல்லைங்கிறது தான் இங்கே நம்ம யதார்த்தமாக புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை. என்ன தான் நம்ம ஆஞ்சு ஓஞ்சு வந்து ஈரான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொன்னால் கூட, இன்றைக்கி இஸ்ரேல் மீது அவங்களால போர் தொடுக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்குது. காரணம் என்னென்னா, ஜேசிபிஏ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு நாங்கள் ரெடின்னு ஈரானுடைய பிரசிடெண்ட் பெஜஸ்கியான் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இருக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை சவுதி அரேபியா, யார் பெரியாளுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் இப்போதைக்கு யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ பிரச்சனைகளுடைய தீவிரம் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ வெளியில் இருக்கிறவனுக்கு எளிமையாக அவங்கள வீழ்த்துறதுக்கான ஐடியா கிடச்சிடும், அதற்கான வழியையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஈரானும் சரி சவுதி அரேபியாவும் சரி. இப்படிப்பட்ட நிலையில் ஈராக்கினுடைய ரெசிஸ்டன்ஸ் குரூப் இருக்காங்கல்ல, ஈராக் ரெசிஸ்டன்ஸ் குரூப், அந்த என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரானுடைய எதிர்ப்பு குழு இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இஸ்ரேலுடைய துறைமுகங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க, இஸ்ரேலுடைய இராணுவ தளம் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால் நசுருல்லாவுக்கு வந்து ஈராக்கினுடைய எதிர்ப்பு வச்சுருக்காங்கல்ல, அவங்க எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் உங்களுக்காக தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம், உங்களுடைய கொள்கைகள் தான் எங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்,
ஸோ இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நாங்கள், அதனால் உங்களுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு நடப்போம் அப்படின்னு ஈராக்கினுடைய அந்த எதிர்ப்பு குழு சொல்லியிருக்காங்க. அவங்க ஈராக்கில் இருந்து தனது அட்டாக்கை இஸ்ரேல் மீது நிகழ்த்தியிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான இழப்பாக பார்க்கப்படுது. நிறையா டேமேஜ் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. பொருட்கள் சேதம், இரண்டு பேர் மட்டும் காயம், உயிரிழப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இஸ்ரேலேருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. பட் ஈராக்குக்கு இது ரொம்ப ஹாப்பியான நியூஸ், ஹிஸ்புல்லாவுக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸாக பார்க்கப்படுது. இஸ்ரேல் இதை விட பெரிய கொடுமைகள்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பாலஸ்தீனியர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்காங்கல்ல, வேலைக்கு போனவங்க அக்டோபர் 7 பிறகு அப்படியே சிறைப்பிடிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்கள கொடுமைப்படுத்தி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், முதியவர்கள் அப்படின்னு யாரையுமே பார்க்கறதில்ல. எல்லாரையும் வந்து சகட்டு மிளிக்கு அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி துப்பாக்கியால் சுட்டு அவர்களை ரொம்ப கேவலமாக நடத்தி தான் வந்து கொலை செஞ்சுருக்காங்க இஸ்ரேல். அந்த சம்பவங்கள்லாம் நிகழ்ந்ததற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய பிணக்குவியல்களை தன்னுடைய நாட்டில் கூட புதைக்காமல் அதை காசாவினுடைய ஏரியாக்களில் கண்டெய்னரில் கொண்டு வந்து இறக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காசா மக்கள், இந்த பிணங்கள் வந்து மரியாதையாக நீங்கள் கொண்டு வந்து இறக்கியிருக்கணும், நீங்கள் இப்படி குவியல் குவியலாக கொண்டு வந்து இறக்குவது ஏற்புடையதல்ல, எங்களுடைய உடல் அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு தூரம் கிள்ளிக்கரையாக போச்சா அப்படின்னு அந்த மக்கள் வந்து அதே இடத்துல வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் அப்படிங்கிறது டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆன சில மணி நிமிடங்கள்லேயே வந்து டெலகிராமினுடைய சிஇஓவும் இப்போ வந்து ஃப்ரான்ஸினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கார், உங்களுக்கே தெரியும். அவருக்கு இன்னும் ரிலீஸ் வந்து கிடைக்கல. ரெண்டாவது அவருடைய ப்ரூஃப் எல்லாமே, அவருடைய கீ எல்லாமே இப்போ அமெரிக்கா கிட்டே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த விஷுவல் எல்லாமே டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இந்த கண்டெய்னரில் போயிருக்கக்கூடிய அந்த உடல்கள் இருக்குல்ல, அதை இடைமறித்து பாலஸ்தீன மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் அரங்கேறுது. இப்போ இந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணியமாக புதைக்கப்படணும், அதற்கான வாய்ப்பு வந்து இஸ்ரேல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது அதை காசாவில் குவியல் குவியலாக கொண்டு வந்து போடுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இதை ஏன் வந்து அவங்க இஸ்ரேலில் புதைக்காமல் இங்கே கொண்டு வந்து போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள். அப்போது இந்த உடல்கள் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். மனுஷனை மனுஷனாகவும் வாழ்கிற காலத்துலேயும் மதிக்கலை, செத்ததற்கு பிறகு மதிக்கலை. அப்போது இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த யூதர்கள்ங்கிறவங்க யார், அவங்க உலகத்தில் யார் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க? அவங்க ஒரு மனிதர்கள் தானா? ஒரு இறந்த பிணத்தை வந்து பார்த்தது அப்படின்னா சாதாரண மிருகங்கள் கூட என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணை மூடி அதில் போட்டு போகும். இப்போ யானைலாம் நடந்து போகுது அப்படின்னா ஏதோ ஒரு மிருகம் இறந்து போயிருக்கு அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி போகக்கூடிய மிருகங்கள் இருக்குது. ஆனால் அது வந்து அந்த இடத்துல மண்ணை வந்து தோண்டி அதை வந்து புதைக்கக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்குது. அதை நேரடியாக நீங்கள் நிறையா ஜியோகிராஃபிக் சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால பார்க்க முடியும். ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு மேலே இறந்ததற்கு பிறகு அதுக்கு மரியாதை கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து அதுகளுக்கு கூட அந்த புரிதல் இருக்குது. லெபனானுடைய பிஎம் வந்து நஜீப் மிகாட்டி, அவர் வந்து நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு வெவ்வேறு நாடுகள்கிட்ட, நாட்டினுடைய தலைவர்கள்கிட்ட பேசியிருக்கார். அது மட்டுமல்ல, யூஎன்எஸ்சியில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு ஒரு பயங்கரவாத நாடு அப்படிங்கிறத அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுவும் யூஎன்எஸ்சியில் பேச பொருளமாக இருக்குது. இவ்வளவு தொந்தரவுகளையும் கஷ்டங்களையும் உலக நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய இஸ்ரேலை வந்து ஏன் கண்டிக்க மாட்டாங்க, ஏன் தண்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்டிருக்கார். இதற்கான பதில் வந்து யாருக்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கு. துருக்கியால் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற கேள்விகளும் கேட்குறாங்க. ஈரானாலேயே முடியல, துருக்கியால் என்ன செய்ய முடியும்? இந்த கேள்விக்கான பதில் என்ன? துருக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு, ஓஏசியிலையும் ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு. ஸோ இப்படி துருக்கி வந்து பார்த்திங்கன்னா இரண்டுக்கும் அடிவாங்கக்கூடிய மத்தளை மாதிரி தான் அவங்களுடைய நிலை. அவங்களாலையும் பெருசாக எதுவும் செஞ்சிட முடியாது. ஜோர்டான் மன்னர் வந்து எப்படி சத்தம் இல்லாமல் அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்காரோ, எகிப்தினுடைய மன்னர் முழுக்க முழுக்க வந்து ஃபினோடெல்ஃபியா காரிடாரை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்களோ, அதே மாதிரி தான் இந்த துருக்கி அப்படிங்கிற நாடும் அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்கி குவிக்கிறதுல மட்டும்தான் தன்னுடைய கவனத்தை வச்சுருக்காங்க. நாட்டோவில் அங்கத்தினராக அவங்க இருக்கிறதுக்கு காரணம் சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான். அதில் துருப்புச்சீட்டாகத்தான் அமெரிக்கா துருக்கியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களாலையும் எதுவும் செய்ய முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கண்டனங்கள் சொல்லலாம், இஸ்ரேல் மீது போர் தொடுக்கிறோங்கிற அளவுக்கு வார்த்தைகள் சொல்லலாம், ஆனால் அதெல்லாம் அவங்களால செய்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. இதெல்லாம் வந்து செய்திகளாக வருது அப்படின்னா நம்மளால் நம்பவும் முடியல. இப்போதைக்கு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 காலம் இந்த செய்திகளை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற பேரில் துருக்கி வந்து தன்னிச்சையாக செயல்படுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இப்போ அமெரிக்காவும் யூகேவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக தனது ட்ரூப்ஸ் இருக்காங்கல்ல, அதை சைப்ரஸ் நாட்டுக்கிட்ட கொண்டு போய் இறக்கியிருக்காங்க. சைப்ரஸ் நாடு முழுக்க முழுக்க லெபனானில் இருந்து 264 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது.
ஸோ இஸ்ரேலும் லெபனானுக்கு இடையில் இருக்கக்கூடிய தரைவழி தூரம் அப்படிங்கிறது 497 கிலோமீட்டர். அப்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து இவங்க அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது சைப்ரஸ் நாட்டில் இருக்குது. ஸோ அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ் ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்டோர் வந்து சைப்ரஸ் நாட்டில் இருக்காங்க. யூகேவினுடைய ட்ரூப்ஸ் வந்து 600 பேருக்கும் மேற்பட்டோர் வந்து சைப்ரஸ் நாட்டுக்கு இப்போ போயிருக்காங்க. ஸோ சைப்ரஸ் நாடு தன்னுடைய கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கும். இது யாருக்கான வாய்ப்பு அப்படின்னா இஸ்ரேலுக்கான வாய்ப்பு. ஸோ லெபனான் வந்து பெரிய அளவிலான தாக்குதலை, தரைவழி தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னா ஹிஸ்புல்லா படையினர், இஸ்ரேல் வந்து சைப்ரஸ் நாட்டில் இருந்து லெபனானை ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டுரும். இதுதான் வந்து பெரிய பிளானு. ஸோ இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா லெபனான் அப்படிங்கிற நாடே இருக்காது. இந்த எச்சரிக்கை லெபனானுக்கும் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஹிஸ்புல்லா படையினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை கூடிய விரைவில் ஹிஸ்புல்லா எடுக்கலை அப்படின்னா லெபனான் அப்படிங்கிற நாடே இருக்காது அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. தகவல் கிடைக்கும் போது நிச்சயமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.